ஈஸியாக அவங்களுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட நீ எப்பவும் வெட்டியாக இருக்க, வெட்டித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க மனசு நோகிற மாதிரி ஓப்பனாக பேசிடும். அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? வெளியும் சொல்ல முடியாமல் அது சிரித்த மாதிரியே மழுப்பிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது, இதனாலவோ என்னவோ கொஞ்சம் பேர் அவங்களுக்குன்னு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பிடிக்காத இடத்துல போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த உலகம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் என்ன தான் செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவுச் சர்ஃபிங்கில் வந்துட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்து சந்தோஷ் அப்படின்ற அவருக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து வந்திருக்கோம். ஸோ இவர் தான் மிஸ்டர் சந்தோஷ். இவர் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்மளை ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ இங்கே ஹோஸ்ட் பண்ணதுக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன் டே வந்துட்டு ஃப்ரீயாக ஸ்டே கொடுத்தாரு கவுச் சர்ஃபிங் மூலிமா. கவுச் சர்ஃபிங்னா என்னன்னு வந்துட்டு ஃப்யூச்சர் வீடியோ செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன். ஸோ வந்துட்டு அப்படியே பாருங்கள் முன்னாடி. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அரிக்கா மேடு பார்த்து முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இவர் வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா சீக்கிரமாக வரும்னு இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ இவரை பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் இவர் கூட ஒரு நைட் ஷேர் பண்ணோம். அந்த நைட்டில் நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு குவாய்ட் பீச் அப்படின்னு ஒரு பீச்சுக்கு போனோம். செம்ம ஃபன்னாக த்ரில்லிங்காக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரே லைட்டு கூட இல்லை. நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இருட்டில் ஒன்றுமே தெரியல, பட் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன ரெக்கார்டிங்ஸ் காமிக்கிற பாருங்கள். ஸோ நைட்டு வந்துட்டு பீச் இப்படி தான் இருந்துச்சு, குவாய்ட் பீச்சு, சுத்தமாக ஒன்றுமே தெரியலை ஆக்சுவலி. ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. பேரடைஸ் பீச்சு சூப்பராக இருந்துச்சு. இது கம்பேர் பண்ணால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக டேஞ்சராக இருக்குது. ஸோ இதே தான் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு நாளைக்கு நம்ம சன்ரைஸை பார்க்க போகின்றோம். அங்கே கூட போயிட்டு வந்துட்டு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைட்டு மணல் மேடு, இந்த மேடு, அந்த மேடெலாம் கட்டின்னு இருக்கிறாங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ஆக்சுவலி நைட். அங்கே அப்படியே ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பாட்டு கேட்டுட்டு ஒரு சின்ன டீயை குடிச்சிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். தி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு காத்தால நாங்கள் ஒரு 4 o'clock ஏஞ்சிட்டு சன்ரைஸை பார்க்கணுன்னு சொல்லிட்டு சேம் குவாய்ட் பீச்சுக்கே வந்தோம். குவாய்ட் பீச்சில் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியான ஜனங்கள் தான் காத்தால மார்னிங் இருந்தாங்க. நாங்கள் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் அந்த பீச்சில் சன்ரைஸை ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். சீரியஸாக வேற லெவல் வியூ கைஸ், நீங்கள் கண்டிப்பாக இப்போ பார்க்க தான் போகிறீங்க. செம்மையாக இருந்துச்சு. நைட்டு உக்காந்தவங்க உக்காந்தவங்களே அவங்க நைட்டிலேருந்து அங்கே அதே இடத்துல தான் உக்காந்துட்டு இருந்தாங்க. சீரியஸாக வந்துட்டு ரொம்ப தைரியமான ஆளுங்க தான் மீனவர்கள்னு நினைக்கிறவங்கெல்லாம். ஸோ குவாய்ட் பீச்சுக்கு வந்தாச்சு. குவாய்ட் பீச் வந்துட்டு ரொம்பவே குவாய்ட்டாக தான் இருந்துச்சு, பட் கொஞ்சம் டர்ட்டியாக இருந்துச்சு பேரடைஸ் பீச்சை கம்பேர் பண்ணிங்கனாக்கா. இது மீனவர்களோட பீச்சு நினைக்கிறேன். ஸோ பார்க்க நிறையா போட்ஸு, நிறைய பேர் உக்காந்துட்டு இருந்தாங்க. பட் அங்கே வந்துட்டு புதுசாக போனது நாங்கள் மட்டும்தான். பா வர லெவல் வியூ கைஸ், அங்கே பாருங்கள் சன்ரைஸ் ஆக போகின்றது. நாங்கள் எப்படியோ கரெக்ட் டைமுக்கு போயிட்டோம். சீரியஸாக வேற லெவல் வியூ. அப்படியே முன்னாடி போகிறோம் பாருங்க. பா அல்ல பாரு வேற லெவலில் இருக்கு. யோ அத்தா நான் சொல்லியா நைட்டு ஜாஸ்தி வரும்ட்டு. ஸோ பாருங்க கைஸ் நைட்டு இவ்வளோ தூரம் வந்து காலை நார்மலாக இவ்வளோ தான் வரும், நைட் டைமில் கொஞ்சம் ஜாஸ்தி வரான்னு சொல்லி. ஓகே கைஸ் டைம் லாப்ஸ் இன் 3, 2, 1 கோ. கோவிட்னால இந்த ரோடை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வா எவ்வளோ பேர் பாருங்கள் வாக்கிங்கு, எவ்வளோ பேர் வாக் பண்ணிட்டுருக்காங்க. ஓ மை குட்னஸ்,
நிறைய பேர் வாக் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா காந்தி ஸ்டாச்சு இருக்கு, காந்தி ஸ்டாச்சு வந்து இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ப்ரோஹிபிட்டட்னு போட்டிருக்காங்க. ஸோ நோ ஸ்விம்மிங் ஹியர், ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கு பிளேஸு. தங்க தாமரை மலர்ந்த பின்பு மூடுவோம், பட்டு பூங்கொடி படர இடம் தேடுமோ, மலர்கனை பாயாதோ மது குடம் சாயாதோ, மலர்கனை பாயாதோ மது குடம் சாயாதோ. ஸோ ராக் பீச்சை முடிஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டாக அரவிந்தோ ஆஷ்டம், அதுக்கப்புறமா விநாயகர் கோயிலை வந்துட்டு நாங்கள் போய் பார்த்துட்டோம். அங்கே வந்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் நாங்கள் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. அங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆரோவேலுக்கு போயிட்டோம். ஆரோவேலில் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.